வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதிரசம் ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்டைய காலத்துலேருந்து பண்ணுற ஒரு பதார்த்தம். அதை எப்படி பண்ணுறது, அதற்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். அதிரசத்துக்கு தேவையானது மாவு பச்சரிசி. அரிசியில் நிறைய பச்சரிசியில் நிறைய டைப் இருந்தாலும் அந்த மாவு பச்சரிசிங்கிறத நல்லா குண்டாக நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் அந்த மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க. அப்புறம் பாகு வெல்லம், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு பொருளும் மாற்றம் இருக்கக்கூடாது அதிரசம் பண்ணும்போது. மெஷர்மெண்ட் எப்படின்னா, இப்போது 1 kg ரைஸ், நான் கேஜியில் சொல்லணும்னா 1 kg ரைஸ் வாங்கினீங்கன்னா 3/4 kg வெல்லம் எடுக்கணும். அல்லது நான் வந்து என்னுடைய ரெசிபீஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற கப்புனுடைய மெஷர்மெண்ட் 200 ml, அதில் நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுதான் 1:3, இதுதான் வந்து ரேஷியோ. அதிரசத்துக்கு உள்ள அரிசியும் வெல்லமும் 1:3 ரேஷியோவில் இருக்கணும். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப்புனாலும் ஃபாலோ பண்ணலாம், எதுனாலும் போல. கேஜியில் எடுத்தாலும் இப்போ வந்து இந்த 2 கப்பு ரைஸ் வந்து 400 கிராம்ஸ் வரும், இது 300 கிராம்ஸ் வெல்லம். இதுதான் மெஷர்மெண்ட்டு அதிரசத்துக்கு உரியது. இதுக்கு பாகு வைக்கிறதுக்கு வச்ச பிறகு ஊற்றுறதுக்கு 1 tablespoon நெய். இப்போது பாகு இந்த அரிசியை ஒரு 2 மணி நேரம், மாவு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம், எவ்வளோ நேரம் ஊற போடுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். 1/2 hourலாம் பத்தாது. 2 hours 3 hours அரிசியை ஊற போட்டுட்டு இந்த மாதிரி வடித்து வச்சுருங்க. இதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும், சுத்தமாக உலர வைக்கக்கூடாது, காஞ்சிடக்கூடாது அரிசி. நம்ம மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம். மிக்சியில் போட்டு எடுக்கும்போது அந்த மாவில் மாய்ஸ்சர் இருக்கணும், அதுவும் சாஃப்ட்னஸ்க்கு ஒரு ரீசன். ரொம்ப ட்ரை மாவில் நம்ம அதிரசம் பாகு வச்சு ஊற்றக்கூடாது. அதனால் இதை நான் வடித்தட்டில் போட்டு 2.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1/2 hour வடித்தட்டில் போட்டு இதை நல்லா தண்ணி எல்லாம் வடியை விட்டு இப்படி கொஞ்சம் நேரம் இது பண்ணி வடியை விட்டேன். இப்போ இது மிக்சியில் போடுறதுக்கு கரெக்டான பதம். இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த அரிசியோட 1-2 ஏலம் போட்டு மாவு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்க, அரிசியோட 1-2-3 ஏலம் போட்டு மிக்சியில் அரிசியை இந்த மாதிரி பதத்துக்கு, சலிக்கெல்லாம் தேவையில்லை, நீங்கள் சலிக்கவே வேணாம், அதில் உள்ள ரவை பதமே போதும். அப்போது இதை வந்து இப்போது நல்லா வடித்து வச்ச ரைஸை மிக்சியில் 2 ஏலத்தோடு போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மாய்ஸ்சர் இருக்கணும் மாவு, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது அதிரச மாவு கிளறும்போது. அதனால் அரிசியை ஃபேனில் எல்லாம் உலர்த்தாமல் நல்லா வடிச்சுட்டு மிக்சியில் பவுடர் ஆகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது பாகு எப்படி வைக்கிறதுன்னு இப்போது வெல்லத்தை பாகு வைக்கிறதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு விட்டு, முதல்ல 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும் இந்த அளவு வெள்ளத்துக்கு. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, இப்படி ஜஸ்ட் இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போகும். இதை சூடு காட்டிட்டு மண் இருத்துருவோம். அப்புறம் அதே கண்டினியூ பண்ணி பாகு வைப்போம். இப்போ வெள்ளத்தை தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுட்டு பாகு எடுக்கிற பாத்திரத்தில் இப்படி ஸ்ட்ரைனரில் எடுத்துடுறேன். அதில் இருக்க மண் தூசி எல்லாம் போயிடும். அப்போ நமக்கு நீட்டாக கிடைக்கும், பாகு நல்லா கிடைக்கும். இப்போ பாகு எடுப்போம். பாகு பதம் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், வெல்லம் பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்ம நிதானமாக அடுப்பை எரிக்கணும், அப்போ தான் பாகு பதத்தை கரெக்டாக தப்பாமல் எடுக்க முடியும். இப்போ பாகு கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறது எப்படின்னா, இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் இப்படி விட்டிங்கன்னா விடணும். அப்போ விடையில் இது கரைஞ்சி ஓடிடுது, இதில் ஒன்றுமே இல்லை, இன்னும் ஃபார்ம் ஆகலை பாகு. இதில் விடும்போது லேசாக கையில் உருண்டையாக பால் திரட்ட வந்த பதம் தான் அதிரசத்துக்கு ஏற்ற பதம். இப்போ பாருங்கள், இப்படி ஊத்தையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு பங்கு இப்படியே ஒரு கம்பி இழுத்துட்டு வரும். நீங்கள் வாட்ரு வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதை. இப்போ இதை எடுத்து இப்படி வர பாகு எடுத்து இதில் விட்டிங்கன்னா இது வந்து நல்லா ரவுண்டாக திரண்டு வரும் பால். இன்னும் கொஞ்சம் வரணும், வந்தால் தான் அந்த கரெக்ட் பதம் வரும். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி ஊற்றும் போதே கம்பி நீண்டு வரும். அதை எடுத்து இதில் ஊற்றுனீங்கன்னா இப்படி நிற்கிது இல்லையா,
இதை திரண்டுனீங்கன்னா நல்ல பாலாக உருண்டு வருது. இதுதான் சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி. இந்த பால் பதத்துக்கு, இந்த பாகு பதம் தான் அதிர்ஷ்டத்துக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரொம்ப முருக விட்டுறக்கூடாது பாக. இப்படி எடுத்து பார்க்கலையே உங்களுக்கு ஒரு கம்பி இப்படி வர்றது தெரியும். கொஞ்சம் ஸ்லோவாக விழும் அது. அதுதான் வந்து கரெக்டான பாகு பதம். இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இந்த சூட்டோடையே இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் இல்லையா, அதை இந்த பாகில் விட்டுருங்க. விட்டுட்டு இதை எடுத்து நம்ம மாவில் கிளற வேண்டியது தான். தனியாக அதிலே போடலாம், ஆனால் மாவில் ஊற்றி இதே சூடோடையே ஊற்றி நீங்கள் கிளறணும் மாவு. அதை நம்ம மாவு வந்து கரண்டியிலிருந்து எடுக்கும்போது நல்லா கீழே விழணும். அப்போ தான் வந்து அதனுடைய திருப்பி ஊற ஊற இழுத்துக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் லூஸாகவே கிளறி வைப்போம். பாருங்கள், இப்போ அந்த அரிசி மாவு எல்லாத்துலேயும் அந்த வெள்ளைப்பாகை எல்லாம் ஊற்றின பிறகு மாவு வந்து இந்த அளவுக்கு லூஸாக இப்படி விழணும், இப்படி இருக்கணும். இதை வந்து நல்லா ஆறின பிறகு இந்த மாவை ஆற விட்டுட்டு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு டை பண்ணியோ இல்லை ஒரு மூடி போட்டு மூடியோ வச்சிடணும். ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் இந்த மாவு ஊறணும். ஊறின பிறகு எடுத்து அதிரசம் பண்ணோம்னா அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது மாவு நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஒரு 3 days கழித்து நம்ம அதிரசம் சுடலாம். பாருங்கள், இப்போ 3 நாள் கழித்து பார்க்கும்போது நல்லா ஊறின பிறகு மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். இதை பிசைஞ்சு விட்டுக்கிட்டு இதை வந்து நல்ல பால்ஸ், நமக்கு எந்த அளவு சைஸ் அதிரசம் வேணுமோ அந்த அளவு பால்ஸாக போட்டு ஃபஸ்ட்டு பால்ஸ் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதிரசம் கொஞ்சம் கனமாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி பால்ஸாக போட்டு வச்சுக்கணும். எந்த அளவு அதிரசம் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை போட்டு வரிசையாக வச்சுக்கணும். இப்போ நல்லா ஸ்மூத்தாக 3 நாள் ஊறின பிறகு எல்லா பாகெல்லாம் உறிஞ்சி இந்த மாதிரி கெட்டியாக நல்லா உருட்டை வரும். அதிரசம் வந்து ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது, ஓரளவுக்கு கனமாக தட்டி போட்டால் உள்ள சாஃப்டாகவும் நல்லாவும் வரும் அதிரசம். இப்போ இதை நல்லா காஞ்ச எண்ணெயில் எடுத்து போட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டி காஞ்ச எண்ணெயில் போட்டு வேண்டுது. பாருங்கள், இப்போ நல்லா உப்பி வருது. இப்போ திருப்பி போட்டு அதிரசம் ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக விடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி உப்பி வந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் அதிரசம் எண்ணெயிலையும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த கலர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உப்பி இருக்குது, நல்லா வெந்த பக்குவம் தெரியுது. இப்போ எடுத்துடணும். எடுத்து இந்த ப்ரெஸ் அதிரசம் ப்ரெஸ்ஸில் வச்சு அதிரசம் ப்ரெஸ்ஸில் வச்சு லைட்டாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சிடணும். இதுதான் அதிரசம் வந்து. பாருங்கள், இந்த மாதிரி அதிரசம் ஓரளவுக்கு கனமாக தட்டி நிதானமாக அடுப்பு எரிய விட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் அதிரசம் இருக்காமையும் வெந்த ஒன்றை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி பக்குவத்தில் 1¾ தான் அரிசியினுடைய தன்மையை பொறுத்து ஒரு 50 கிராம் வெல்லம் வேறுபடலாம். அல்லது டம்ளரில் போட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் குறையலாம். கேஜியில் போட்டிங்கன்னா 50 கிராம்ஸ் வெல்லம் குறைச்சி தேவைப்படலாம். ஆனால் இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதே மாதிரி பாகு திரண்டு வரையில், பால் திரண்டு வரையில் எடுத்து மாவு சேர்த்து 3 நாள் வச்சுருந்து பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். பாகு முடியும் போது 1 ஸ்பூன் நெய் விடலாம் அல்லது நல்லெண்ணெய் விடலாம். எது வேணாலும் விட்டு மாவு சேர்த்து வச்சுட்டு
மூணு நாள் கழித்து அதிரசம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வரும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி. வணக்கம்.